ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேலேப் கிங்டம். நான் கேலேப் அருண். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் ஒரு புது விதமான ஒரு டாபிக் பற்றி, ஒரு வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, புறாக்களை பற்றி தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த புறாக்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இருந்தது. அவர் எனக்காக எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுவோம். நம்ம இப்போ பேச போகிறது கேரிங் கிடையாது, புறாவை எப்படி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. புறாவை பற்றி நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. புறாவை எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்த ஒரு ஞாபகம், புராணங்களில் புறாவை பற்றி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சின்ன கொஞ்சம் பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். தன்னுடைய காதலனை அதிகமாக நேசித்த ஒரு நபர் எழுதின ஒரு புராணம் இருக்குது. அந்த புராணத்தில் இப்படியாக ஒரு வேர்ஸ் இருக்குது, என்னென்னா, யுவர் ஐஸ் பிகேன் யுவர் வெயில் ஆர் டாக்ஸ். அதாவது, முக்காட்டு நடுவில் உன்னுடைய கண்கள் வந்து புறா வினுடைய கண்ணை போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ புறாவோட கண்களை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அது எப்போவுமே தண்ணி நிறைஞ்சதாகவே இருக்கும். அது கண்களில் எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். புறாவோட நேச்சர் என்னென்னா, அது எப்போவுமே பயந்த சுவாபத்தில் இருக்கும். இப்போ கழுகு போல் இல்லை கோழியை போல் புறா இருக்காது. அது ரொம்ப பயந்த சுவாபம் புறா. நம்ம சீக்கிரமாக ஈஸியாக புறாவை பயந்துட்டோம்னா அது நம்மள்ட்ட ஈஸியாக வரவே வராது. அந்த அளவுக்கு வந்து புறாவுடைய சுவாபங்கள் இருக்குது. புறாவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுத்தமான பறவை. இப்போ காகம்லாம் நம்ம பார்க்கும்போது அது என்ன வேணால் சாப்பிடும், எங்கே வேணால் சுத்தும். ஆனால் புறா அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதுவும் சாப்பிடக்கூடிய சில தீனிகள் இருக்கும், அது மட்டும்தான் சாப்பிடுமே ஒழிய காகத்தை போல் மற்ற கண்டது எல்லாத்தையும் சாப்பிடாது. புறா வந்து ஒரு சூப்பரான ஒரு பறவைன்னு கூட சொல்லலாம். அந்த புராணம் எழுதப்பட்ட அந்த நகரத்தில், அதாவது அந்த ஊரில் பார்த்திங்கன்னா, இப்போ மாரிக்காலம் நம்ம இதிலலாம் வருதுல, மழைக்காலம், இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலங்களில் வகை இருக்கிறோம்ல, அது போல் புறாவினுடைய சத்தம் கேட்டாலும் பூக்களுடைய வாசம் வந்தாலும் அந்த ஊரில் வந்து அது வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அந்த ஊரில் வந்து இப்போது நமக்கு வந்து மாரிக்காலம் முடிஞ்சு பருவ காலம் வந்துருச்சு அப்படி சொல்லி அதை நினச்சிக்குவாங்களாம். ஸோ புறா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோழி கூவினா பொழுது விடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது போல் காட்டுப்புறான்னு ஒரு புறா இருக்குது, அது காடுகளில் மட்டும்தான் அந்த புறா இருக்கும். அந்த புறா சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு வந்து மழை காலம் முடிஞ்சு நல்ல காலம் வந்துருச்சு, அதாவது மழையெல்லாம் பேஞ்சு ஓஞ்சிருச்சு அப்படிங்கிற, பூமியில் வந்து பூவெல்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நாட்கள் வரும்னு சொல்லி இந்த புறா வச்சு கூட அந்த காலத்தில் கணிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வந்தது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு புறாக்கள் இல்லை பஜ்ஜீஸ் இல்லைனா எனக்கு காக்டெயில் அந்த மாதிரி பேர்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃப்ரெண்டோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை அவன்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நம்மளுடைய கேலப் கிங்டம் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ த நெக்ஸ்ட் வீடியோ. பை.